ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பிரீதா செல்வராஜ் ஸோ இன்னைக்கு இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸக்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நான் நேத்தே ஆக்சுவலாக அப்லோட் பண்ணியிருப்பேங்க கொஞ்சம் நெட்ஒர்க் எரர் அதனால தான் வந்து நம்ம முடியலை ஸோ எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட் குள்ளேயும் போகலாம் இல்லைன்னா டேம்செக் டாட் அண்ணா யூனிவர்சிட்டி டாட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் டேரெக்டாகவும் போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இல்லையா ஸோ இது ஆல்ரெடி என்ன டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது என்ன டைமில் நடக்க போகுதுன்ற டீட்டெயில் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கா ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும் ஓக் ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நீங்கள் இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இருக்காது உங்களுக்கு ஜஸ்ட் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் உங்ககிட்ட அந்த ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருக்காது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் ஸோ ரெஜிஸ்டருக்குள்ளே போயிட்டு சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேர் ஓகேங்களா பேர் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் உங்களோட இனிஷியல் நீங்கள் கொடுத்துடணும் ஓகேங்களா ஸோ எஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் அட்ரெஸ் ஓகேங்களா உங்களுக்கு என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த ஒரு மெயில் அட்ரஸ் ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கிறது அதாவது நான் அதிகமாக வந்து மெயில் மெயில் ஐடி ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன் மெசேஜஸ் மெயில் ஐடியில் ரிசீவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து நம்பர் இது ஏன் நம்பர் இல்லை ஜஸ்ட் டென் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் சரி நான் ஆல்ரெடி நான் வந்து க்ரியேட் பண்ணனால நான் உங்களுக்கு டெமோக்காக கொடுக்குறேன் ஓகேங்களா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துடணும் அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான பாஸ்வேர்ட் கொடுங்க இதுக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுக்கணும் கேரக்டர்ஸ் இந்த கேரக்டர் இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது உங்களுக்கு டக்குனு மனப்பாட ஆகிற ஈஸியான பாஸ்வேர்ட் நீங்க வந்து யா அதிகமாக கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க பாஸ்வேர்டை கூட கொடுங்க நீங்க வந்து எப்படியோ கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து நம்ம அட்மிஷன் போறக்கு ரொம்ப நாள் ஆகும் அது வரையும் நமக்கு வந்து இந்த பாஸ்வேர்டும் மெயிலடியும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ அந்த டக்குன்னு எப்போ மறக்க முடியாத ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதே பாஸ்வேர்டை இந்த பக்கமும் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே அவ்வளோதான் நான் தப்பாக இது பண்ணிட்டு போல ஆ ஓகே ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அடுத்து எல் எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ எஸ்எஸ்எல்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட டென்த்து சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த்கு பக்கத்தில் தேர்வு என் ரோல் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த நம்பர் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொன்று கீழே வந்து பர்மனண்ட் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் நம்பர்னு இருக்குல்லையா ஸோ இதை நீங்கள் கொடுக்கலாம் இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ ஒன் டூ செவன் ஃபைவ் செவன் நைன் ம் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் கொடுத்துட்டேன் அடுத்து நீங்க வந்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கறத வந்து கொடுத்துடணும் ஸோ இதில் நீங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா என்ன கம்யூனிட்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு அடுத்து நேட்டிவிட்டி நீங்க தமிழ்நாடா அதர் ஸ்டேட்டா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அட் பிரசன்ட்ல இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அதை கொடுங்க நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் இருந்தேன் அங்கதான் படித்தேன் அதனால அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் வரக்கூடாது இப்போ நீங்கள் த தமிழ்நாட்டில் இருக்கீங்களா இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்களா அதுதான் மேட்டர் ஓகேங்களா தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் கொடுத்துருங்க அடுத்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள் நீங்கள் வந்து எம்பிஏ எம்சிஏ எம்இஎம் டெக் எம் எம்ஆர் கேம்ப்ளான் இந்த வந்து இந்த கோர்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே ஒன்று தான் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் ஒரே ஒரு கோர்ஸ்க்குள்ளே போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எம்பிஏ போகிறதா இருந்தால் எம்பிஏ எம்சிஏனா எம்சிஏ எம்இஎம் டெக் எம்ஆர் கேம்ப்ளான்னா அது சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து டபுள் கோர்ஸ் பண்ண போகிறேன் எம்பிஏ எம்சிஏ ரெண்டு பண்ண போகிறேன் எம்பிஏ எம்இஎம் டெக் பண்ண போகிறேன் எம்சிஏ எம்இஎம் டெக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மூணுமே நான் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஸோ முன்னாடியே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டும் மாறிக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எம்சியவை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிட்டு கேப்ச்சாவை என்டர் பண்ணிருங்க ஸோ த்ரீ ஃபோர் எயிட் ஓகேங்களா ஸோ கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஓகே ஸோ அப்படி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அது ஓகே யா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் லாகின் பேஜுக்கு வந்துட்டு உங்களோட இமெயில் நீங்கள் அங்கே கொடுத்தீங்களே ரெஜிஸ்டர் பண்ண அந்த இமெயில் ஐ இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா எஸ் கேப்சா அப்பப்போ வந்து ரொம்ப மக்கர் வேலை பண்ணும் ஸோ வந்து காண்டாயிராதிங்க ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து உள்ளே போயிடும் ஓகேங்களா ஸோ கேப்ச்சா தான் வந்து ரெண்டு மூணு வாட்டி நம்மளை பழி வாங்கும் மற்றபடி வந்துடும் ஓகேங்களா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும் ஸோ மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் இருக்கும் ஸோ நான் எம்சிஏ சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட நேம் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை இப்போ நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் என்ன நேஷ்னாலிட்டியோ இந்தியா இந்தியனாக இருந்தால் இந்தியன் ஃபாரினராக இருந்தால் ஃபாரின் ஸோ அட்ரஸ் வந்து அட் ப்ரெசென்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா சிட்டி என்னவோ அதை கரெக்டா கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய பின்கோடு உங்க பின்கோடை வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க அப்புறம் இருக்கீங்க தமிழ்நாடு அதர் ஸ்டேட் கொடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்கும் எப்போ பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படிங்கிற ஒரு இயர் நீங்க போடணும் ஸோ வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நான் வந்து இதை ஆக்சுவலாக அப்ளை பண்ணல ஜஸ்ட் டெமோ தான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி வந்து ஹையர் செகண்டரி இல்லைனா டிப்ளமோ முடிச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க டுவெல்த்தோடது ஓகேங்களா ஓகே ஸோ அது நீங்கள் எப்போ பாஸ்டவுட் ஆனீங்க அப்படிங்கிறக்கு நீங்கள் வந்து கொடுத்துடணும் டுவெல்த் நீங்கள் எப்போ முடிச்சிங்க எந்த இயரில் பாஸ்டவுட் ஆனீங்களோ அதை முடிச்சிடணும் ஸோ அதே மாதிரி டிகிரி ஸோ இந்த கீழே இருக்க டிகிரியில் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பிசிஏ யா அடுத்த அதில் என்ன ஸ்பெஷலிஸேஷன் ஸோ பிசிஏன்ன ஒன்றுனையும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து டிகிரி எப்போ நீங்கள் வந்து பாஸ் பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க ஓகே ஸோ மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அதுக்கடுத்து வந்து எக்ஸாம் டீடைல்ஸ் கேட்கும் எக்ஸாம் டீட்டெயிலில் நீங்க என்ன சென்டர் வந்து போக ஆசைப்படுறீங்க எந்த ஊர்ல அப்படின்னா கோயம்புத்தூர் ஸோ பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் சோ பதினஞ்சு டிஸ்ட்ரிக் மட்டும்தாங்க இருக்கும் பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட் குள்ள மட்டும்தான் வந்து சென்டர் போடுவாங்க ஸோ நீங்க அதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணும் எந்த ஏரியாவில் வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓகேங்களா சோ கோயம்புத்தூர் கொஞ்சம் கிட்ட இருக்கும் அப்படின்றனால நான் போடுறேன் எக்ஸாம் நான் எழுதல ஜஸ்ட் அப்ளை டெமோ தான் அடுத்து பாருங்க இமேஜ் ஸோ இமேஜ் வந்து உங்கள் பிக்சர் நீ நீட்டாக இருக்கணும் ஒயிட் பேக்ரவுண்ட் ரெட்டு ப்ளூ அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒயிட் பேக்ரவுண்ட் வில் பி குட் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஷேடோ உதவக்கூடாது வேற பேக்ரவுண்டு இருக்கக்கூடாது ரொம்ப பிளாக் பிளரான பிளாக் பேக்ரவுண்டு ஸோ இதில் இருக்க மாதிரி உங்களோட இமேஜ் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ப்ராப்பரான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸோ இதோட இமேஜ் சைஸ் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஃபிஃப ஃபிஃப்டி கேபி மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் வந்து இதில் அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை என்னோட வந்து ஃபைல் அதிகமாக இருக்குது ரொம்ப பெரிய ஃபைலாக இருக்குது இவனை கம்ப்ரஸ் பண்ணிங்க இமேஜை வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேங்களா இமேஜ் கம்ப்ரஸர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா செலக்ட் இமேஜ் கொடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சைஸுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி உங்களோட ஒரு ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சோ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கம்ப்ரெஷனுக்கு கேட்கும் ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதை அப்லோட் ஆகி கம்ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜ் ஃபைல் சைஸை கொண்டு வந்துடும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ பிக்சல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பிக்சல்குள்ளே தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒரு வெப்சைட்டுக்கு போய் உங்களோட ஃபைலை அப்லோட் பண்ணலாம் சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ கம்ப்ரஸ் பண்ணிங்க அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த சேம் திங் தான் உங்களோட சிக்னேச்சர் இருக்கு இல்லையா ஸோ அதையும் நீங்கள் அதே மாதிரி சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டீட்டெயில் கன்ஃபர்மேஷன் டீட்டெயில் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்க இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும் அது செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும் ஸோ உங்கள் பேங்க் டீடைல்ஸ் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பை பாய்